வீரவாண்டிய கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்கு உட்பட்ட கவர்ணகிரி என்ற ஊரில் 1771 சுந்தரலிங்கம் பிறந்தார். சிறுவயதிலேயே வாள்வீச்சு, ஈட்டி எறிதல் போன்ற வீரக் கலைகளில் தேர்ந்தவராக விளங்கினார் சுந்தரலிங்கம். கண்மாயில் நீரெடுக்கும் பிரச்சனை வந்தபோது தங்களை தாக்க வந்த எட்டயபுரத்து படை வீரர்களை சுந்தரலிங்கம் சீறி பாய்ந்து தாக்கிய தகவலை கேட்டறிந்த கட்டபொம்மன் மேலும் பல சோதனைகளை வைத்து அவரை தனது படைத்தளபதியாக்கி கொண்டார். கட்டபொம்மன் ஆண்டு வந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்கு அருகில் உள்ள கவர்ணகிரியில்தான் கட்டக்கருப்பண்ணன் காலாடி முத்திருளி தம்பதியினருக்கு அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் வீரன் சுந்தரலிங்கம். சுந்தரலிங்கம் இளமையிலேயே சடுகுடு விளையாட்டிலும் பல்வேறு கிராமிய கலைகளிலும் மிக சிறந்த ஒரு வீரராக தன் பகுதியில் இருந்து வந்திருக்கிறார். அவருடைய வீரத்தை பார்த்து அதற்கு அந்த கிராமத்தில் திருடர்கள் நுழைந்தபோது திருடர்களை விரட்டி விரட்டி எடுத்திருக்கிறார். அவருடைய வீரத்தை பார்த்த கட்டபொம்மு சுந்தரலிங்கத்தை அழைத்து தன்னுடைய அமைச்சரவையில் ஒற்றைப்படை தளபதியாக நியமித்திருக்கிறார். யானைப்படை 6, குதிரைப்படை 120, வில்படை 500, வல்லையம் வளைத்தடிப்படை 7000, கம்புப்படை 6000, ஈட்டிப்படை 6000, வாழ்படை 6000, ஆயுத கிடங்கு, வெடிமருந்து கிடங்கு போன்றவை சுந்தரலிங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அளவிற்கு சுந்தரலிங்கத்தின் வீரமும் விசுவாசமும் மேலோங்கி இருந்தது. திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன் துரையின் வேண்டுகோளின்படி 10/9/1798 ராமநாதபுரத்திற்கு கட்டபொம்மன் சென்றபோது அதற்கும் முன்பாக மாறுவேடத்தில் உளவு பார்க்க அங்கே சென்ற சுந்தரலிங்கம் ஜாக்சன் துரை நயவஞ்சகமாக திட்டமிட்டு கட்டபொம்மனை கைது செய்ய இருப்பதை அறிந்தார். இந்த சம்பவம் நடக்கும் போது திடீரென சுந்தரலிங்கமும் மற்ற வீரர்களும் ஆங்கிலேயர்களை வாளால் வெட்டி வீசினார்கள். இதில் 30 ஆங்கிலேய சிப்பாய்களும் லெப்டினன்ட் கர்னல் ஒருவரும் உயிரிழக்க கட்டபொம்மன் பத்திரமாக மீட்கப்பட்டார். பிறகு 5/9/1799 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஆங்கிலேய படை சுற்றி வளைத்தது. அப்போது எதிரிகளை தமது கோட்டையை தகர்க்க விடமாட்டேன் என்று சூளுரைத்த தளபதி சுந்தரலிங்கம் தனது முறைப்பெண் வடிவு ஓட்டிச் சென்ற ஆட்டு மந்தையில் மறைந்தபடியே சென்று மருந்து கிடங்கை அடைந்தார். அங்கே திடீரென வெளிக்கிளம்பி காவலுக்கு இருந்தவர்களை வெட்டி வீழ்த்தி ஒரு தீப்பந்தத்தை எடுத்துச் சென்று மருந்து கிடங்கில் வீசினார். சுந்தரலிங்கம் செய்வதை புரிந்து கொண்ட வடிவு தானும் அவ்வாறே செய்தார். இருவரும் அங்கே மனித வெடிகுண்டுகளாக மாறி மருந்து கிடங்கையும் ஆங்கிலேயரின் திட்டத்தையும் தகர்த்தெறிந்தார்கள். ஆங்கில ஏகாதிபத்திய படை பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டு பல பீரங்கிகளோடும் ஆயுதங்களோடும் துப்பாக்கிகளோடும் போரிட்ட பொழுது மிக குறுகிய படையே இருந்த கட்டபொம்மன் படையில் ஒற்றைப்படை தளபதி சுந்தரலிங்கம் தன்னுடைய துணை சண்முக வடிவோடு அரண்மனையை முட்டுகையிட்டு போரிட்டுக் கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயனுடைய வெடிமருந்து கிடங்கில் தீ பந்தத்தை எடுத்துக்கொண்டு தானும் அந்த வெடிமருந்து கிடங்கில் விழுந்து அனைத்து அந்த போர் கருவிகளையும் நெருப்பாக செய்துவிட்டு ஒரு தியாகியாக மறைந்து விட்டார். தான் நேசித்த மண்ணுக்காக உயிரையும் துச்சமென நினைத்த தீரம் சுந்தரலிங்கத்திற்கும் வடிவுக்கும் இருந்தது. இவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். சுந்தரலிங்கத்திற்கு நினைவு மணிமண்டபம் பாஞ்சாலங்குறிச்சியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுந்தரலிங்கத்தை கடவுளாக வழிபடும் வகையில் கூடம் ஒன்றும் கோட்டைக்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி ஒண்டி வீரன், சுந்தரலிங்கம் போன்ற இணைய